இங்க எல்லாரையும் உங்களை எதுக்கு எல்லாரையும் ஊர்லயே இருங்க, இன்னைக்கு எதுக்கு பாக்க வரேன்னு சொல்லணும்னா, நானும் அம்மா அப்பா எல்லாம் எதுக்கு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு வந்து என் தம்பிக்கு வந்து பிறந்த நாள். அன்னைக்கு வந்து பார்த்தா உங்க ஊர் வந்து ரொம்ப எல்லாரும் உங்களோட கஷ்டத்தை சொன்னீங்க, இருக்கிற வீடெல்லாம் பார்த்தா ரொம்ப டேமேஜா இருந்தது, எல்லாமே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சேன். ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து இடம் கொடுத்துருக்கு, அது எல்லாமே சொன்னாங்க. உங்க இனத்து மக்களுக்கே இன்னொரு இனத்து மக்களுக்கு இப்ப வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எப்பனாலும் கட்டித்தர தருவாயில அவங்களும் இருக்காங்க. அப்ப சரி, இப்ப ஒரு வீடா கொடுத்தா நம்ம திருப்பி எப்பனா கவர்மெண்ட் ஒரு வீடா கொடுத்தா உங்களுக்கு இதாகுமே அப்படிங்கறக்காக உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா நினைக்கிறேன்னா, மொத்தம் 33 குடும்பம் சொன்னீங்க, 33 குடும்பத்துக்கு அவங்க கேட்ட தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துடலாம். இந்த 33 குடும்பமும் சந்தோஷப்படுத்திடலாம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அவங்கவுங்க என்னென்ன கேட்கறாங்களோ, ட்ரம் செட்டு கேட்கறவங்களுக்கு ட்ரம் செட்டு, ஏன்னா நீங்க போய் உழைக்கிற காசு இன்னொருத்த உழைச்சி நீங்க சம்பளமா வாங்குறதுனாலதான் உங்களால முன்னுக்கு வர முடியாம ஒரு வீட்டை கூட கட்ட முடியாத நிலைமையில நீங்க இருக்கீங்க. அதை வந்து எப்படி உங்களை முதலாளி ஆகணும், 33 பேரையும் சொந்தமா தொழில் செய்ய வைக்கணும் அப்படிங்கறக்காக நீங்க கேட்ட எல்லாருமே, அதனால ஒவ்வொருத்தட்டே என்ன தொழில் தெரியும், உங்களால என்ன பண்ண முடியும் கேட்டு எழுதி வாங்கிட்டு போனாங்க. உங்க எல்லாருக்குமே 21 குடும்பத்துக்கு ட்ரம் செட்டு, 4 குடும்பத்துக்கு இந்த பொம்மை வியாபாரம், 3 குடும்பத்துக்கு பழைய இரும்பு ஜாமா இது போடுறது, ஒரு குடும்பத்துக்கு அவங்க என்ன தொழில் விருப்பப்படுறாங்களோ அவங்க கேட்டது எல்லாமே செஞ்சாச்சு. அவங்க விருப்பப்பட்டதை செஞ்சு கொடுத்துருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து வருஷம் வருஷம் என் தம்பி பிறந்தனால நான் போன வருஷம் என்னன்னா ஒரு ஸ்கூல்ல டேங்க் கட்டி கொண்டாடினேன். இந்த வருஷம் உங்களுக்கு இதை இந்த மாதிரி செய்யலாம், ஒரு ஊரே முன்னுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும், உங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். உழைப்பு மட்டும்தான் ஒரு மனுஷன் முன்னுக்கு கொண்டு வரும். அந்த உழைப்பை உங்களுக்கு கொடுப்போம். ஏன்னா இதை வச்சு இப்ப நீங்க எல்லாருக்கும் சரிசமமா, யாருக்குமே பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் சரிசமமா அவங்க கேட்ட தொழிலுக்கு என்ன கேட்டீங்களோ அதை செஞ்சிருக்கு. இதை வச்சு முன்னுக்கு வந்து அந்த இடத்துல நீங்க புது இடத்துல நீங்க வீடு கட்டுறதெல்லாம் உங்க கையில இருக்கு. என் தம்பி இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லைனாலும் அந்த நினைவா இந்த மக்கள் வாழ்ந்தாங்க, இவங்க இருந்தாங்க, நல்லபடியா முன்னுக்கு வந்தாங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னீங்களா, எனக்கு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. எங்க குடும்பமும் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படும். எல்லாரும் எங்களுக்காக, நான் நீங்க கேட்டதை நான் செஞ்சிருக்கேன், எங்களுக்காக நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாலே போதும், வேற எதுவுமே இல்லை. அடுத்து உங்களை பாக்குற யாராவது இருந்தா, இந்த இனத்துக்காரங்க இன்னும் இப்படியே இருக்காங்க, இவங்க முன்னுக்கு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல யாருக்கா நிறை குறைகள், மனசு யாரையா நாங்க கஷ்டப்படுறமா, நாங்க நடந்திருந்தாலும் நாங்க எல்லாரும் பொதுவா எல்லாரும் மன்னிப்பு கேட்கிறோம். சரியா, யார் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஊருக்கு செய்யறது என்னோட அம்மாவும் அப்பாவும், சரியா? தான் பிள்ளை இல்லைனாலும் அந்த ஸ்தானத்துல ஒரு 4 பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அந்த ஊர் நல்லா இருக்கணும், என் பையனுக்கு என்னென்னலாம் தான் பையனுக்கு என்னென்னலாம் செய்ய ஆரம்பி நினைச்சிருந்தாங்களோ, மனசுல நினைச்சிருந்தாங்களோ அது வந்து இல்லாதவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கறக்காக தான் நேரா வந்து செய்யறாங்க. எனக்கோ யாருக்கு நன்றி சொல்றதோட உண்மையிலுமே நீங்க நன்றி சொல்லக்கூடிய ரெண்டே ஆள் யாருன்னா, இந்த காலத்துல அவன் வேலையை 5 ரூபா வச்சிருந்தா கூட அடுத்த சொந்த அம்மா பாட்ட கிட்ட தரமாட்டான், அண்ணன் தம்பி கிட்ட தரமாட்டான், இருக்கிற பணத்தை 1 ரூபா கூட அதுல உங்களுக்கு எந்த எங்க யாருக்குமே சொல்றேன், 1 ரூபா கூட எங்களுக்கு எந்த அளவு யாரோட பணமும் கிடையாது. அவங்க அப்பா அவர் சொந்தமா வயல் வச்சு சம்பாதிச்ச பணத்தை சொத்தை எடுத்து வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் செலவு பண்றாங்க. நீங்க நன்றி சொல்ல தான் மனசா நன்றி சொல்ல வேண்டிய ரெண்டே பேர் அவங்க தான். நானும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், நீங்களும் ஒரு வார்த்தை நன்றி சொல்லிருக்கீங்க எல்லாரும். உங்க மக்களை மாதிரி என்னைக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லபடியா எல்லாரும் வாழ்க்கை முன்னுக்கு வரைக்கும் என்னோட வாழ்த்துக்கள், சரியா? என் தம்பி வயசுல இருக்க ஒரு 3 பேருக்கு இங்க நான், அதனால அந்த 3 பசங்களுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்க, எல்லாருக்கும் எடுக்கலாம்னு நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் வரப்ப இண்டிவிஜுவலா செய்வேன். Happy birthday Happy birthday மாதிரி எல்லாரும் சாப்பிடல, நீங்க வயிறார சாப்பிடல, நீங்க இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே இந்த ஊருக்கே எல்லாருக்குமே பிரியாணி ஏற்பாடு பண்ணிருக்கேன். தம்பி பிறந்தநாளைக்கு எல்லாரும் சாப்பிடுங்க. இல்லாத ஏற மக்களுக்கு ஏதோ எங்கெங்க என் தாய் மகாலட்சுமி வந்து எங்களுக்கு துணிவுக்கு உதவி பண்ணதுக்கு எங்களுக்கு கோடி குணிய சாமி. என்னைக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்க மக்கள் நல்லா இருக்கும், என்னைக்கு இன்னுமேல எங்களை போல 10 பேருக்கு இன்னும் உதவி செய்யணும். எங்க இந்த பெருமையெல்லாம் அவங்களோட பிள்ளைக்கு எங்களுக்கு சேரணும், அவங்களுக்கு சேரணும். ரொம்ப நன்றி. சரி, thank you.
கேட்ட மாதிரியே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்னென்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பொம்மை கேட்டீங்க, ஒருத்தர் ஜாமா கேட்டீங்க, ஒருத்தர் தப்பு செட்டு கேட்டீங்க, இது கேட்டீங்க, உங்க எல்லாருக்குமே 33 குடும்பத்துக்கும் என்ன தொழில் கேட்டீங்களோ அந்த தொழில செஞ்சு கொடுத்தாச்சு. சரியா, இதுல இருந்து முன்னுக்கு வர வேண்டியது உங்க கடமை. அதே மாதிரி தப்பு செட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, அந்த ஆர்டருக்கு நீங்க கொடுத்து 9ஆம் தேதி கரெக்டா ஆர்டர் அந்த 21 குடும்பம் கேட்டீங்களா சொந்தமா தொழில் பண்ணுனீங்க, அதுக்குள்ள பணம் இதுல இருக்கு. நீங்க 9ஆம் தேதி நீங்க ஆர்டர் கொடுத்த அன்னையில இருந்து 9ஆம் தேதி உங்க கைக்கு வந்து சேர்ந்து சரியா, அதையும் நீங்க வாங்கி நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்கு வாங்க. சரியா, அதுக்குள்ள பணம் இதுல இருக்கு. தம்பி இறந்தான், எங்களுக்கு செஞ்ச இந்த உதவி போதும். எனக்கு டிக்கி பொம்மை, பிளாஸ்டிக் ஜாமா, தப்பு செட்டு எங்க இதை வச்சு நாங்கள் பொழச்சிக்கிறோம் சார். இல்லாதவர்கள் வந்து தேடி சொந்தக்காரமும் இருக்கப்பட்டவனைகள் செய்யாத உதவியை எங்கேருந்து வந்து ஒரு தம்பிக்காக, இறந்த தம்பிக்காக நினைவு வேணும்னு எங்களுக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு பொம்மை வாங்கி கொடுத்து, பாத்திரங்கள் வாங்கி கொடுத்து, ட்ரம் செட்டு வச்சு கொடுத்தீங்களே எங்களுக்கு, உங்களுக்கு என்னைக்கும் எங்க ஜாதியில எங்க வம்சத்துல இது வரைக்கும் இது மாதிரி நாங்க செஞ்சு பார்த்தது இல்லை. தம்பி இறந்தும் எங்களுக்கு நல்லது செய்யறீங்கன்னா அந்த கடவுள் என்னைக்கும் உங்களுக்கு நல்லது கொடுக்கும். எல்லாரும் நல்லா இருந்தா போதும். சரி, எல்லாரும் வந்து இதை வச்சு முன்னுக்கு வந்தீங்கன்னா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்க உயிர் உள்ள காலம் வரைக்கும் மறக்கவும் மாட்டோம், எங்க இனத்துல விடவும் மாட்டோம். எல்லாருக்குமே சாப்பாடு அதே மாதிரி ரெடி பண்ணி சரி வயதான சாப்பாடு.